எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நான் மாவு எடுத்துக்கேன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1/2 கிலோ மாவு. அத நம்ம முதல்ல ஆவி கட்டி வேக விட்டுறலாம். அதுக்கு நான் இட்லி பாத்திரம் எடுத்துக்கேன். அதல கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல மாவு இது மாதிரி வச்சு நான் மூடி வச்சிருவேன். ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு இந்த மாதிரி வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இத இப்ப எடுத்துறலாம். எதுக்கு இது மாதிரி பண்றோம்னா குழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா வரும். அதுக்காக இது மாதிரி பண்றேன். குழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அதுக்குள்ள வைக்கிற பூரணம் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்துக்கேன். அப்புறம் தேங்காய் 1 கப் எடுத்துக்கேன். அப்புறம் அவல் எடுத்துக்கேன். அப்புறம் 1/2 கிலோ வெல்லமும் எடுத்துக்கேன். அவல் வந்துட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல சூடு தண்ணி வச்சு வச்சிருக்கேன். அந்த சூடு தண்ணியை இப்போ அந்த மாவுல நம்ம சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடா இருக்குன்றதுனால நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி கரண்டில வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து நல்லா இது மாதிரி ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில கூட பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் கையில பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட நெய்யும் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் வரும் நம்மளுக்கு கொழுக்கட்டை. அதுக்காக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு முடித்தாச்சு. கம்ப்ளீட்டாக நம்ம பிசைஞ்சு முடித்தாச்சு. இப்போது பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். நம்ம இதுக்கு நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் இதில் தான் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக முதல்ல நட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ் ஃப்ரை ஆன உடனே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அவளையும் இது கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் இது கூட போட்டுக்கலாம். வெள்ளத்தை நல்லா பிடிச்சி வச்சுருங்க. ஏன்னா பெருசு பெருசாக போட்டால் அது வந்துட்டு கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சு இது மாதிரி போட்டு நம்ம எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இது மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி விட்டுலாம். நம்ம இப்போ நம்ம குழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். பால் மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். கையிலேயே பிடிச்சிட்டு இப்போ அந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். பூர்ணத்தை மறுபடியும் இதை பால் மாதிரி ஆக்கிக்கலாம். நம்மளுக்கு குழுக்கட்டை அந்த ஷேப் வேணும்னா இந்த மாதிரி மேலே அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அச்சு இல்லாமல் கையிலே பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு குழுக்கட்டை. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருந்த குழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். அவல் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அவல் போட்டு பண்ணிக்கலாம். இல்லாட்டி வெறுமனை தேங்காவும் வெள்ளமும் போட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். நன்றி.